கர்த்தருடைய நல்ல நாம் மகிமைப்படுவதாக. ஆழ்வார் குறிச்சி வல்லமை எழுப்பது எடுத்துரைச்ச விசாரமாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்ம எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். தம்முடைய வார்த்தையினால் அவர் நம்மை தேற்றுகிறார். அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவாராக. நமக்கு வேண்டிய நல்ல அவசியமான நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. நம்ம எல்லாரும் நம்ம எடுத்துக்கொள்வோம். சகரியா அத்திகரிசன புஸ்தகம் 4:6 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போது அவர் திருபவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பரக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நல்ல நாளில் கூட உங்களோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த நல்ல தலைப்பு, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஆண்டவர் செருபாவேலுக்கு இந்த வாக்குறுதியை ஆண்டவர் கொடுக்கிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்கின்ற வார்த்தையை ஆண்டவர் சகரியா தீர்க்கன் மூலம் செருபாவேலுக்கு சொல்லி ஆண்டவர் செருபாவேலை உற்சாகப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படாத சூழ்நிலை காணப்படுகிறது. அதற்கு அஸ்திபாரம் போட்டு பல ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் அந்த ஆலயத்தின் வேலைகளை செய்ய முடியாதபடிக்கு அநேக தடைகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே செருபாவேல் சோர்ந்து போய் காணப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் விடாய்த்து போய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக சகரியாவை ஏற்படுத்தி இந்த வார்த்தையை செருபாவேலுக்கு சொல்லி ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார். உன்னுடைய திறமையினால் இந்த ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய சுய ஞானத்தினால் இந்த ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய யுக்தியினால் இந்த ஆலயத்தை கட்ட முடியாது, உன்னுடைய மாம்ச பலத்தால இந்த ஆலயத்தை கட்ட முடியாது, என்னுடைய ஆவியினாலே இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க முடியும். நீ தைரியமா எழும்பி இந்த ஆலயத்தை கெட்டு நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லி செருபாவேலுக்கு ஆண்டிருந்த வாக்குறுதியை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்துகிறார். அருமையான தேவ ஜனங்களை, நம்முடைய சுய பலத்தினால செய்ய முடியாத காரியத்தை, நம்முடைய ஞானத்தினால செய்ய முடியாத காரியத்தை, நம்முடைய திறமையினால செய்ய முடியாத காரியத்தை, நம்முடைய யுக்தியினால செய்ய முடியாத காரியத்தை தேவனுடைய ஆவியினால் செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு பலன் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து தங்கி நம்மோடு கூட தாமரிக்கும் போது அவர் நம்மோடு கூட இருந்து நம்மால் செய்ய முடியாத காரியங்களை ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உற்சாகத்தோடு பலத்தோடு முழு தைரியத்தோடு கர்த்தர் செய்து முடிப்பதற்கு வேண்டிய கிருபையும் ஆற்றலையும் விசேஷித்த ஞானத்தையும் விசேஷித்த அபிஷேகத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து அவர் நினைத்த காரியத்தை நம்மை கொண்டு செய்து முடிக்க ஆவியானவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராங்க. முதல் குறிப்பை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 1:1. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷுடைய 1 வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஷின் ஆவியை ஏவனதுனாலே அவன் முதலாவதாக விடுதலையை அளிக்கும் ஆவியானவர். இந்த யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் யெகோவா தேவனை முற்றிலும் மறந்து அந்நிய தேவத்தை அவர்கள் நாடி தேடி பின்பற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் விபச்சாரம் வேசித்தனம் விக்கிரகாரதனை என்று சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்திலே அந்த ஜனங்கள் ஈடுபட்டார்கள். இது நிமித்தம் தேவன் அந்த ஜனங்களை பாபிலோன் ராஜாவான நேபுகாத்நேச்சாருடைய கையில ஆண்டவர் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து யூத ஜனங்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து தன்னுடைய பாபிலோன் தேசத்துக்கு அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாலமோனால் கட்டப்பட்ட எருசலேமில் உள்ள தேவ ஆலயத்தை அவன் இடித்து போட்டு அங்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான பொருட்களை அவன் திருடி தன்னுடைய தேசத்துக்கு அவன் கொண்டு போனான். 70 ஆண்டு காலம் இந்த ஜனங்கள் சிறையிருப்புல இருக்கிறார்கள். ஐயோ, எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறதே, எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா, மீண்டும் நாங்கள் ஆலயத்துக்கு போகுமா, மீண்டும் நாங்கள் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிப்போமா என்று சொல்லி 70 வருடம் ஜனங்கள் சிறையிருப்பிலே விடுதலை இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்காமல் சிறைப்பட்டு சிறுமைப்பட்டு கண்ணீரோடு கூட அழுது அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் புலம்பலின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவருடைய புலம்பலின் சத்தம் கர்த்தருடைய காதுகளிலே துணித்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தார்.
அவர் எப்படி செய்தார் என்று சொன்னால், இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய காலத்துக்கு பிற்பாடு பெர்சிய ராஜ்யம் பாபிலோனை சிறைபிடித்தது. அப்படி பாபிலோனை சிறைபிடித்த போது அங்கு கோரேஸ் என்கின்ற ராஜா ராஜாவாக்கப்பட்டான். அவன் ராஜாவாக்கப்பட்ட அந்த முதல் வருஷத்திலே அவன் ஜனங்களை விடுவித்தான். எல்லா யூத ஜனங்களையும் அவன் விடுவித்தான். சிறையிருப்பில் இருந்து அந்த ஜனங்களை விடுவித்து, நீங்கள் உங்கள் சொந்த தேசத்துக்கு நீங்கள் போங்க, நீங்க போய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுங்க என்று சொல்லி இந்த கோரேஸ் ராஜா ஜனங்களை உற்சாகப்படுத்தினான். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கோரேசியை ஏவனபடியினால இவனுக்குள்ள தம்முடைய கரத்தை நீட்டி இவன் ஆவிய ஆண்டவர் ஏவி விட்டபடியினால இவன் சிறையிருப்பிலே இருந்த 50,000 யூத ஜனங்களையும் விடுவித்து, தன் சொந்த தேசத்துக்கு நீங்க போங்க, போய் கர்த்தருடைய ஆலயத்தை நீங்க கட்டுங்க என்று சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்தி இந்த கோரேஸ் ராஜா ஜனங்களை விடுவித்து அவர்கள் தேசத்துக்கு கர்த்தருடைய கிருபையினால அவன் அனுப்பி வைத்தான். இந்த கோரேஸ் பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டார். இவன் ஒரு புறஜாதி ராஜா, பெர்சிய ராஜா. இவன் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கர்த்தர் இவனை அபிஷேகம் பண்ணினார். இந்த கோரேஸ் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தாயின் கரையில் உருவாவதற்கு முன்பதாகவே ஆண்டவனை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார். ஏன் இவனை தெரிந்து கொண்டு கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் என்று சொன்னால், ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற வேலை வரும்போது இந்த யூத ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் கோரேஸ் ராஜாவை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அவன் ஆவிய ஆண்டவர் எழுப்பிவிட்டு அவன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்களை சொந்த தேசத்துக்கு செல்லும்படிக்கு அவன் கட்டளையிட்டான். ஏறத்தாழ 50,000 யூத ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு அவர்கள் சொந்த தேசத்துக்கு அவர்கள் கடந்து சென்றார்கள். பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு சொந்த தேசத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் கட்டினார்கள். கர்த்தர் அவர்களை விடுவித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வியாதியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசியின் புட்டியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆவியானவர் நமக்கு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். சிறையிருப்பின் அனுபவத்தை மாற்றி, அடிமைத்தனத்தின் அனுபவத்தை மாற்றி இந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து அவர்களை சிவையான பாதையிலே கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார். அது மாத்திரமல்ல, இந்த கோரேஸ் ராஜா ஒரு கட்டளையிட்டான். என்ன கட்டளையிட்டான் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு நீங்கள் எல்லாரும் உற்சாகமாக கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சிதறி இருக்கிற எல்லா யூதர்களுக்கும் அவன் கட்டளையிட்டான். பொன், வெள்ளி, அது மாத்திரமல்ல மிருக ஜீவன்கள் என்று சொல்லி அநேக வெகுமதிகளை நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்கள் காணிக்கையாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எல்லா ஜனங்களுக்கும் கட்டளையிட்டான். எல்லா ஜனங்களும் உற்சாகத்தோடு கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கை நிறையாக வெகுமதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வெகுமதியை பெற்றுக்கொண்டு கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை அளித்து அவர்களை செவ்வியாய் தேசத்துக்கு அனுப்பி ஆலயத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தினார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை அளித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்கள் கையின் கிரியைக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்து, உங்களை விடுவித்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதங்களை சந்தித்து இரட்டிப்பாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் விடுவிக்கிறார்.